தமிழ் சினிமாவில் நிறைய நட்சத்திர கதாநாயகர்கள் இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தருக்குமே ஒரு ரசிகர் படையும் இருக்கு. ஆனால் எல்லா ரசிகர் படைகளும் ஒரே மாதிரியானது கிடையாது. சில ரசிகர்களுக்கான ரசிகர் படைகள் எப்பவுமே ஆக்டிவ் மோட்லேயே இருக்கும். வேறு சில நடிகர்களுக்கான ரசிகர் படைகள்லாம் படங்கள் வரும்போது மட்டும் தங்களோட நாயகனை கொண்டாடிட்டு மற்ற நேரத்தில் அமைதியாகிடும். சிம்புவோட ரசிகர்கள் முதல் வகையை சேர்ந்தவங்க. சோழ மன்னர்களை பாதுகாக்கிறதுக்காக தங்கள் உயிரை கொடுக்க கூட தயங்காத வேளாட்படையை போன்றவங்க தான் சிம்பு ரசிகர்கள். அவங்க இப்படி இருக்கிறதுக்கான காரணத்தை ஏன்னு கேட்டிங்கன்னா, தளபதி படத்தில் தேவான்னு ஒரே வார்த்தையில் பதில் சொல்கிறது போல் சிம்புன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. மறுபக்கம் அண்மை கால நிகழ்வுகளால் சிம்புவை கிண்டல் அடிக்கிறவங்களும் கடுமையாக விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க. உண்மையிலேயே சிம்புவுக்காக உயிரை விட துடிக்கிற ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே சிம்புவை பிடிக்கும். நடனம், தோற்றம், குழி விழுகிற புன்னகை, சண்டை போடுற திறன், வயசில் மிக சின்னவராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய வில்லனையும் எதிர்த்து நிற்கிற மாஸ் காட்சிகளில் கச்சிதமாக பொருந்துகிற உடல் மொழின்னு திரையில் வெளிப்படுற திறன்களுக்காக அவரை ரசிக்கிறவங்க பலரும் உண்டு. சின்ன வயசுலேயே சினிமாவில் நுழைஞ்சு மிக இளம் வயசுலேயே சினிமாவோட அனைத்து கலைகள்லையும் தேர்ச்சி பெற்றதால் ஏற்பட்ட மரியாதையும் சிலருக்கு பிடிச்சிருந்துச்சு. மனசில் பட்டதை வெளிப்படையாக பேசுகிற நேர்மை, உலகம் என்ன நினைக்குன்றதை பற்றி கவலைப்படாமல் தன்னோட மனசுக்கு பிடிச்சதை செய்கிற துணிச்சல் போன்ற அவரோட தனிப்பட்ட ஆளுமை குணங்களுக்காக அவரை விரும்புகிறவங்களும் இருக்காங்க. இப்படி தமிழ் சினிமாவை தொடர்ந்து கவனிக்கிற பெரும்பாலானோருக்கும் சிம்பு மேலே அன்பும் அக்கறையும் இருக்கத்தான் செய்யுது. அஷ்டாவதானியா 1980களில் பல்துறை வித்தகராக தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர் தான் டிஆர். அவரோட மகன் சிலம்பரசன் மழலையாக இருந்தப்பவே திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பால் மனம் மாறாத பாலகனா, ஐஎம்ஏ லிட்டில் ஸ்டார், ஆவேண்ணன் சூப்பர் ஸ்டார் பாடலில் அவர் ஆடின நடனம் தமிழ் சினிமா ரசிகர்களோட மனசில் நீங்கா இடம் பிடித்த குழந்தை நடனம். அதுக்கு முன்னாடி குழந்தைகள் அந்த அளவுக்கு நடனத்துக்கு பயன்படுத்தப்படலை. அப்படி பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் சிம்பு ஆடின அளவுக்கு சிறப்பாக வேற எந்த குழந்தை நட்சத்திரமும் ஆடினது கிடையாது. அதுக்கப்புறம் டீனேஜ் இளைஞனா மோனிசா என் மோனலிசா, சொன்னால் தான் காதலா போன்ற படங்களில் ஒற்றை பாடலில் தோன்றி நடனம் ஆடினார். காதல் அழிவதில்லை படத்தில் லிட்டில் சூப்பர் ஸ்டார்ன்ற அடைமொழியோட கதாநாயகனாக அறிமுகமானார். அந்த படம் வெற்றி அடையலைன்னாலும் நல்ல நடனம் ஆட தெரிஞ்ச கதாநாயகர்களில் ஒருத்தராக சிம்பு அடையாளம் காணப்பட்டார். வெச்சுப்பாரு விரல், வரும்பாரு விசிலு பாட்டில் அவரோட துடிப்பும் வேகமும் நிறைந்த நடனம் கவனத்தை ஈர்த்துச்சு. அடுத்து வெங்கடேஷ் இயக்குன தம் படத்தோட வெற்றியால் ஆக்ஷன் நாயகனாக தடம் பதிச்சாரு. அதுக்கப்புறம் ஹரி இயக்குன கோவில் படத்தில் அமைதியும் அடக்கமும் நிறைஞ்ச கிராமத்து காதலனாக அழகாக நடிச்சிருப்பார். முதல் மூணு படத்துலேயே இப்படி வேறுபாட்டை காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான் தமிழ் சினிமாவில். அடுத்ததாக குத்து படத்தோட வெற்றி மூலமாக தனக்குன்னு ஒரு ரசிகர் படையை உருவாக்குனார். அதே வரிசையில் முன்னணி இயக்குனர்கள் கூட அடுத்தடுத்த படங்களை செஞ்சு அடுத்த கட்ட பாய்ச்சல்களை நிகழ்த்தி இருக்க முடியும். பலரும் அதைத்தான் செய்வாங்க. ஆனால் சிம்பு அங்கே வேற மாதிரி செயல்பட்டார். யாருமே யோசிக்காத வகையில் தன்னோட அடுத்த படத்துக்கு தானே திரைக்கதையையும் எழுதினார். அதுதான் மன்மதன். அந்த படத்தை கிட்டத்தட்ட சிம்புவே இயக்குனார்னு கூட சொல்லலாம். 2004 தீபாவளிக்கு அஜித், சரண், பரத்வாஜோட கூட்டணியில் அட்டகாசம் படத்து கூட மன்மதன் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சது. இத்தனைக்கும் மன்மதன் திரைப்படம் ஏ சான்றிதழ் பெற்ற படம். சிகப்பு ரோஜாக்கள் பாணியில் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். 18 வயசை கடந்தவங்க மட்டுமே மன்மதன் திரைப்படத்தை பார்த்து அந்த படத்தை வெற்றியடைய வச்சாங்க. அந்த அளவுக்கு கதை திரைக்கதை ஆசிரியராக புது முத்திரையை பதிச்சிருந்தார் சிம்பு. குறிப்பாக கிளைமேக்ஸ் திருப்பம் எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்துச்சு. மன்மதன் படத்துக்கு அப்புறம் ஒட்டுமொத்த திரையுலகமே சிம்புவை கவனிக்க ஆரம்பிச்சுது.
தமிழ் சினிமாவோட அடுத்த மிகப்பெரிய சக்தியாக அவர் பார்க்கப்பட்டார். இதெல்லாம் நடந்தப்ப அவருக்கு 22 வயசு தான். 20களில் இவ்வளவு சாதனைகளை செஞ்சு மலைக்க வைத்தவர் 30களில் எந்த இடத்துக்கு வந்திருக்கணுமோ அந்த இடத்துக்கு வரலன்றது தான் அவர் மேலே பலருக்கும் ஆதங்கத்தை ஏற்படுத்துது. சிம்புவை ஒரு பன்முக திறமையாளர்னு சொல்லலாம். அவரை மாதிரி வேகமாகவும் ஸ்டைலிஷாகவும் நடனம் ஆடுறவங்க தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பேர் தான். சிறந்த பாடகரும் கூட, பாடல்களை எழுதுறவரும் கூட. வைதிஸ் கொலவெரிடி வந்த சமயத்தில் அவர் உருவாக்கி வெளியிட்டிருந்த லவ் அண்ட் திம் ரொம்பவே சிறப்பான ஒரு பாடல். ஏன்னு தெரில, அது வந்து பெருசாக கவனிக்கப்படலன்னு தான் சொல்லணும். அதை போல் பல நல்ல தனி ஆல்பங்களை உருவாக்குற திறமையும் சிம்புவுக்கு உண்டு. சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்னு பல இயக்குனர்கள் அவரை புகழ்கிறாங்க. தொட்டிஜெயா, வானம் போன்ற வித்தியாசமான படங்கள்லையும் ரசிக்கத்தக்க வகையில் நடிச்சிருப்பார். அவரோட திரை வாழ்வோட மிக முக்கியமான படமாக விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் அவ்வளவு அழகாக இருந்தார். சிறப்பாக நடிக்கவும் செஞ்சிருந்தார். எத்தனையோ தமிழ் படங்களில் கதாநாயகனோட பெயர் கார்த்திக்னு இருக்குது. ஆனால் விண்ணை தாண்டி வருவாயா கார்த்திக் அதில் தனி சிறப்புன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை சிம்பு கையாண்டிருந்தார். மென்மையான படங்களில் அழகாக பொருந்துறவர் சரவணா, சிலம்பாட்டம், வாழு போன்ற மாஸ் படங்கள்லையும் பட்டய கலப்புவார். ஆனாலும் இவ்வளவு திறமைகள் இருப்பவர் இன்னைக்கு அடைய வேண்டிய இடத்த அடையாமல் இருக்காருன்ற ஏக்கம் பலர் மத்தியிலையும் இருக்குது. தென் மணிரத்னம் இயக்குன செக்கச்சவுந்த வானம் படத்தில் 4 கதாநாயகர்களில் ஒருத்தராக நடித்தப்பவும் கூட தன்னோட தனித்தன்மையை வெளிப்படுத்தினார். எஃபர்ட்லெஸ்ஸாக நடிப்பது எப்படின்னு பாடமே எடுத்திருப்பார். பல இயக்குனர்கள் அவரை பற்றி புகழ்றது மெய்யானதுன்னு நிரூபித்தார். நெக்ஸ்ட், மாநாடு. மாநாடு திரைப்படத்தை ஆரம்பிக்கும்போது ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள். ஒரு கட்டத்தில் அந்த படத்தை கைவிடுவதாகவே அறிவிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமும் அந்த படத்தை தொடங்கினாங்க. தொடங்கி இப்போ ஒரு வழியாக அந்த படத்தோட ஷூட்டிங்கையும் முடிச்சிட்டாங்க. மாநாடு திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்த சில நாட்கள்லேயே லாக்டவுன். அந்த லாக்டவுனில் எந்த உடலை வச்சு சிம்புவை கிண்டல் அடித்தாங்களோ தன்னோட வெறித்தனமான ஒர்க் அவுட் மூலமாக அந்த உடல் எடையை பாதிக்கு பாதியாக குறைச்சி புது சிம்புவாக அவதாரம் எடுத்தார். அவதாரம் எடுத்ததோடு மட்டும் நிற்காமல் ஒரே மாதத்தில் ஈஸ்வரன் திரைப்படத்துலையும் நடித்து முடித்து பொங்கல் பண்டிகைக்கு ஈஸ்வரன் திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ணார். நெக்ஸ்ட், சிம்புவோட நடிப்பில் மாநாடு திரைப்படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. நவம்பர் 4ஆம் தேதி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகவும் இருக்குது. ட்ரைலர் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ண இருக்காங்க. மாநாடு திரைப்படத்தோட ஃபஸ்ட் லுக் ஆகட்டும், டீசர் ஆகட்டும், ஃபஸ்ட்டு சிங்கிள் ஆகட்டும், எல்லாமே ரிலீஸ் ஆகி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அடுத்ததாக 10 தலை, வெந்து தணிந்தது காடு, கொரோனா குமார்னு ஏகப்பட்ட படங்களை தன் கையில் வச்சுக்கிட்டு அடுக்கடுக்காக நடிச்சுக்கிட்டு இருக்காரு சிம்பு. தமிழ் சினிமாவில் வந்து ஏகப்பட்ட நடிகர்கள் அடி மேலே அடிபட்டு அதோட காணாமலே போயிருக்காங்க. ஆனால் சிம்பு எவ்வளவு அடி அடித்தாலும் திரும்ப 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 எந்திரிச்சு நின்று தன்னோட ரசிகர்களுக்காக தன் உடல் எடையை வருத்தி மேலும் மேலும் ஏகப்பட்ட திரைப்படங்களில் நடிச்சிட்ருக்காரு. இதெல்லாம் அவர் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் தன்னோட ரசிகர்களுக்காக மட்டும்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த மனுஷன் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிம்புவோட ரசிகர்களையும் சும்மா சொல்லக்கூடாது. அவர் எத்தனை வருஷம் படம் நடிக்கலைன்னாலும் சரி, சிம்பு ரசிகர்னா கடைசி வரைக்கும் சிம்பு ரசிகராகவே தான் இருக்காங்க.